இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் சட்ட முன்வரைவு நிறைவேறி இருக்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க ஆதி காலத்துல இருந்து போராடி கொண்டு இருக்கின்றது என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான போய்ட்டு சொல்றதுன்னா பத்தாரத்தையும் பிடிங்கி பிடிங்கி அவர் வந்து ஒரு சர்வாதிகாரத்தோட நடந்துக்கிட்டாருன்ற மாதிரி பேசுறீங்களே நர்வாதிகாரியில ஒரு ரவுடி மாதிரி நடந்து கொள்கிறார் வன்னியடிகளா துறவரம் பூண்டு மோட்டோ அடிச்சிட்டு சமுதாய மேம்பாட்டிற்காக உழைத்தாரே அவர் என்ன செய்தீர்கள் காதை அறுத்து போடலையா மதுவிலக்குக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முகம் தமிழர் ஓர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்னு பேசக்கூடிய பாட்டாளி தொண்டர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே ராமதாஸ் பகுதி நேர குடிக்காரன் அன்புமணி மணி முழு நேர குடிக்காரன் திரு ராமதாஸ் அவர்களோ அன்புணி ராமதாஸ் அவர்களோ ஒன்றுமே செய்யல அப்படின்னு நீங்க சொல்றது பத்தாம் வர குற்றச்சாட்டா இல்லையா ராமதாஸ் போய் கேட்டா தாலியத்தை முன்னெச்சுக்கலாம் ஏன் வரீங்க போங்கன்னு துரத்தி அடிக்கலையா இப்ப ராமதாஸ் ஐயா வரட்டும் சீனார் சார் வரட்டும் யார் பாண்டி மக்கள் நிற்பாங்க ராமதாஸ் அவர்கள் அதிமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இது இன்னைக்கு அமல்ல வந்திருக்குமா முன்னாடியே வந்திருக்கும் எதிர்கட்சி தலைவரை போராளின்னு பட்டம் கொடுத்த ஒருத்தர எதுவுமே செய்யலன்னு நீங்க பொத்தாம் பொதுவா பேசுற மாதிரி இருக்கு இவர் வந்தவனே சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னூத்தி ஐம்பது டேப்லெட் வந்து பேன் பண்ற மாதிரி இந்த டேப்லெட் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பேனை லிப் பண்றாரு ஏன் பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க நூத்தி எட்டு அன்பு மாசம் உருவாக்கப்பட்டு நான் பில் கேட்ஸ் கிட்ட பேசுவேன் ட்ரம்ப் கிட்ட பேசுவேன் இட ஒதுக்கீட்டுக்கு நான் நினைச்சா உடனே அப்படியே சொன்னாலே முடிஞ்சிடும் இங்க இருக்கிற எடப்பாடி கிட்ட பேசிய வாங்கி கொடுக்க முடியல இத்தனை வருஷம் வரும்போதே குடி ஊத்தி காசு கொடுத்து அவனை வெறி ஊட்டி வேகப்படுத்தி கொண்டு வந்து ரோட்ல நிப்பாட்டி அமக்கலம் பண்றான் அடிச்சு காலி பண்றான்னு சொல்லி தான் அனுப்புறாங்க நெடுஞ்சாலைகள் ஓரமாக கூட மதுக்கடைகளை மூட சொல்லி போட்ட வழக்கு பாலு போட்ட வழக்கு தான் அதுக்கு முன்னாடி யார் யார் போட்டாங்க அதுல இன்க்ளூட் ஆனா இம்ப்ளீட் ஆன ஆளு அவரு அஞ்சு பேர்ல ஒரு ஆள் நீங்க அதெல்லாம் பேசுவீங்க மக்கள் கணக்கு எடுத்து நாங்க அந்த மக்கள் தொகையை ஏத்த மாதிரி மாற்றி அமைப்பை இது என்னங்க இதுல சொல்ல வரீங்களா நீங்க சுத்தமான அய்யோக்கிய தனம் கடைந்தெடுத்த அய்யோக்கிய தனம் இந்த சமுதாயத்துக்கு ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து செய்கின்ற பச்சை துரோகம் இவரு ஒரு ஆளு தலைவரா இவர்தான் தலைவரா இல்ல இப்ப நீங்க ஒருத்தர் தான் எதிர்கிறீங்க வேற யார் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவார் ராமதாஸ் இருக்கிற ஆட்டிள்ள யாரு எப்படி இந்த கூட்டணி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க இந்த கூட்டணி முக்காடு தான் போகணும் திமுகவால் பாமகவை காயடிக்க சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு நபர் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவர் மதிபர் குறி ஐயா திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவராக திகழக்கூடிய சிஎன்ஆர் சார் அவர்கள் சமீபத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக காட்டமான விமர்சனங்கள் அதுவும் புள்ளி விவரங்களோடு தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் இப்போது தமிழகம் முழுக்க ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதரையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக அவர் கேட்டு நாற்பது ஆண்டுகள் போராடி கண்ணீரில் நான் நனைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு சட்டம் முன்வரைவு நிறைவேறியிருக்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடத்த வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க நீங்கள் கொண்டாடுறீங்களா எப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் வந்து ஏதோ தமிழ் இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்காக ஏதோ அவதாரம் எடுத்து ஆதி காலத்திலேருந்து போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் இல்லை வன்னியர் சங்கமாக வச்சு இல்லையா அவரு பாமக வன்னியர் சங்கம் நான் ஆரம்பம் வந்துடுறேன் வன்னியர் சங்கம் என்பது யா எது வன்னிய சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் யார் யூஎஸ் வன்னியடிகளார் தான் வன்னிய சங்கத்துக்கு தலைவர் கரெக்டுங்களா அவரிடமிருந்து பிடுங்கி எண்பத்தி எட்டுக்கு பிறகு இவர் நிறுவனரானார் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அதை ஸ்தாபித்து வழி சங்கத்துக்கு நிறுவனராக வர முடியும் ஆனால் இது அப்படி இல்லையே எண்பத்தெட்டுக்கு பிறகு தானே வருகிறார் அதற்கடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடமிருந்து பிடுங்கிக் கொள்வார்கள் ஏ கே நடராசன் இந்த டி நகரில் இருந்தவர் தான் அவர் வந்து பாட்டாளி கட்சி வச்சிருந்தார் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கடுத்து தீரனுடைய மருமகன் இப்போ இருக்கிறார் இல்லைங்களா சீனிவாச ராவ் அவருடைய அமைப்பு தான் பசுமை தாயகம் அந்த பசுமை தாயகத்தை பிடுங்கி இப்போ வந்து சௌமியா கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொல்றதெல்லாம் பார்த்தாலும் பிடிங்கி பிடிங்கி அவர் வந்து ஒரு சர்வாதிகாரத்தோட நடந்துகிட்டார்ன்ற மாதிரி பேசுறீங்களே மோரார்ல சர்வாதிகாரியில் ஒரு ரவுடி மாதிரி நடந்து கொள்ளுகிறார் சார் தீரனே இன்னைக்கு பாமக தான் சார் இருக்காரு சொல்லக்கூடிய தீரனே பாமக இருக்கிறார் எங்க தீரன் வந்து பாமக ஒன்றி என்று வைத்துக்கொண்டு நேற்று வரை எங்கே இருந்தார் மூன்று மாதத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அவர் தனியாக ஏற்றுக்கிட்டு தானே இருந்தார் ஊர் ஊராக போய் சொல்லலையா என்னை வந்து இந்த மாதிரிலாம் ட்ரபிள் பண்ணுறாரு என்னை அடிக்க வராரு அவரே சொன்னது தானே என்னுடைய பசுமை தாயகம் என் மருமகம் வச்சிருந்தது அதை பிடுங்கிக்கிட்டான்னு சொல்கிறாரு இன்றைக்கு வந்து அந்திம காலத்து செலவுகளுக்காக அங்கே போய் சேர்ந்துருக்கிறார் அண்டலா இருக்கிறார் கிராமத்தில் அப்படின்னா வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்த நினைக்கிறேன் அவரை நீங்கள் ரவுடி அப்படிங்கிறது போல வார சொல்லாடல் பயன்படுத்துங்க சரினு நினைக்கிறீங்களா நீங்கள் ரவுடியை ரவுடி என்று சொல்லுவதிலே என்ன தவறு இருக்கிறது நான் சொல்றது கொஞ்சம் பாருங்கள் ஏகே நடராசன் அவர் வீடு பூந்து அடிக்கிறீங்க காலை உடைச்சி நொண்டி ஆக்குறீங்க அது என்ன செயல் ஜட் பஸ் பாதுகாப்பிலே இருந்தார்கள் வாழப்பாடியார் அவரை வந்து இந்தியாவிலேயே ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு பத்து பேர் குண்டாஸில் போடுறீங்க அது யார் செஞ்ச செயல் இது யார் செய்ய முடியும் வன்னி அடிகளார் துறவரம் பூண்டு மொட்டை அடிச்சுட்டு சமுதாய மேம்பாட்டிற்காக உழைத்தாரே அவர் என்ன செய்தீர்கள் காதை அறுத்து போடலையா அப்புறம் தையல் போட்ட ஒரு வாழலையா இந்த மாதிரி யா எல்லாருக்கும்தான் ஆள் அனுப்புறாரு யாரை விட்டுருக்காரு போராட்டக்குழு தலைவர் தென்னார்காடு மாவட்டம் ஒருங்கிணைத்ததுக்கு தலைவராக இருந்தார் அப்போ ஏழு நாள் சாலை பால பாலசண்முகம் தலைமை நிலை செயலாளர் அவர் அடித்து பல்லெல்லாம் உடச்சி எடுத்துட்டிங்களே பல் செட்டில் வச்சிட்டு இருக்காரு கந்திம காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ இப்போ இருப்பட்டவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் சீன்கிட்ட ஆதாரம் இருக்கிறதா இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் போல தெரியுது ஏங்க

அப்புறம் எதை கடைபிடிக்கிறாங்க அவ பண்ணாத சத்தியம் எது நானும் என் மகனும் வரமாட்டேன் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களே என் மகன் வரமாட்டேன்னு சொன்னாரா சத்தியம் ரெண்டாவது இந்த கட்சிக்கு இந்த சங்கத்துக்கு நான் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன் நான் என் சொந்த செலவில் தான் வருவேன் இதெல்லாம் சத்தியம் நான் தவறு செய்தால் என்னை தெருமுனையில் நிறுத்தி சாட்டையால் அடிங்கள் என்று சொன்னார் இது ஒரு சத்தியம் அதற்கடுத்து ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான் இது சத்தியம் சொன்னார் இல்லையா இந்த சத்தியத்தை ஏதாவது கடைபிடிச்சாரா இப்போது வரைக்கும் கூட்டணி சேரணும் உறுதிப்படுத்தணும்னா என் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டு கொடுங்க உறுதிப்படுத்தினாதான் கூட்டணின்னு சமூக மக்களுக்காக தான் குரல் கொடுத்துட்ருக்கிறாரு ஊ அதாவதுங்க காக்கா உட்கார பணம் அடைந்த கதை இதுக்கெல்லாம் அடிப்படை வேலைகளை செய்தது யார் நாற்பது ஆண்டு காலமாக போராடி இந்த மக்களை எல்லாம் சந்தித்து தட்டி எழுப்பியது யார் என்னை போன்ற என்னை போன்ற இளைஞர்கள் சிஎன் ராமமூர்த்தி சிஎநாடு தான் இப்போ வன்னிய சமூகத்திற்கான பிரதிநிதி அப்போ நான் நான் தான் இந்த சமுதாயத்திற்காக பெற்று கொடுத்துருக்கிறேன் மூன்று பெரிய வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறேன் உயர்நீதிமன்றத்தில் ஒன்று பொதுச்சொத்து வாரியம் அது பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்தை யார் மீட்டு கொடுத்தது இவருடைய சொத்து ஐம்பத்தெட்டாவது சொத்து அந்த சொத்தை கூட எப்படி மாற்றியிருக்கிறார் வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பதை ராமதாஸ் அறக்கட்டளை என்று மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது என்ன காரணம் அதை மீட்டுது நான் தானே பத்து லட்சம் கோடி நான் நினச்சி பாருங்கள் இந்தியாவிலே இது ஒரு பெரிய சட்டம் இதுக்கு முன்னாடி எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சமுதாயத்துக்கான சொத்தை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இன்றைக்கு சட்டமாக்கி இருக்கிறார்களே அது யார் செய்தது வேறு எங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியுமா ஃபஸ்ட் கைண்ட் இந்த கைண்ட் ஆஃப் ஆக்ட் இன் த கண்ட்ரி அது என்னால் தானே வந்தது இந்த சமுதாய மேம்பாட்டிற்கு தானே வந்தது நான் தானே செய்திருக்கிறேன் இல்லை நீங்கள் செய்தது மறுக்கலை ஆனால் திரு ராமதாஸ் அவர்களோ அன்மணி ராமதாஸ் அவர்களோ ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பத்தொம்பது வாரம் குற்றச்சாட்டாக இல்லையா என்ன செய்திருக்காது என்று நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தைந்து பேர் செத்து போனார்கள் துப்பாக்கி சூட்டிலே வந்து குண்டடிப்பட்டு செத்தார்கள் முதல்ல பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர் செத்தார் இறுதியாக வந்து திருதொண்டமாதேவி தேசங்கு செத்து போனார் இவர்களெல்லாம் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா வெள்ளை அறிக்கை கேட்கிறாரா நான் இருபத்தஞ்சு பேர் செத்து போனாங்களே அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணாரா இந்த இருபத்தஞ்சு பேரும் போய் ராமதாஸை போய் கேட்டால் தாலி எடுத்து முன்னச்சிக்கலாம் ஏன் வரீங்க போங்கன்னு துரத்தி அடிக்கலையா நீ செஞ்சியா இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கிற சொல்லுங்க நான் தானே அவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி வாங்கி கொடுத்தேன் நான் தானே அவர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் இன்றைக்கு பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்களே அதுக்கு அடிப்படை நான் தானே காரணம் நான் தானே வாங்கி கொடுத்திருக்கிறேன் நான் நான் என்று சொல்வது அகங்காரத்திலே இல்லை இந்த சமுதாயத்துக்கு தாம் தாம் என்று சொல்வது போன்றுதான் நான் தான் செஞ்சிருக்கிறேன் இல்லை இப்போ நீங்க இப்போ சிஎன்ஆர் சார் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா ஓகே நீங்க செஞ்சிருக்கிறீங்க நான் சான்றுகளை முன்வைக்கிறீங்க நான் வரவே இருக்கிறேன் மக்கள் சக்தி மக்கள் கூட்டம் யாருக்கு நான் நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இல்லையா நான் அரசியல் அரசியலுக்கு வரவில்லை போகவில்லை நான் அழைத்தால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா ஊர்லயும் கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் உங்கள் தலையெடுத்து மாற்றி அமைக்கப்படும் அன்றைக்கு நான் அழைக்கிறேன் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன் இல்ல இப்ப நம்ம ஒன்னு பேசுவோம் இப்ப ராமதாஸ் ஐயா வரட்டும் சிஎன்ஆர் சார் வரட்டும் யார் பாடும் மக்கள் இருப்பாங்க என் பின்னாடிதான் மக்கள் இருப்பார்கள் நான் வந்து என் பின்னாடி என்பதை விட இந்த சமுதாய மக்களின் பின்னாடி இருந்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நான் தான் இது மாதிரி வழிகள் சட்டத்தின் மூலமாக உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடுகின்ற வேலை தேவையில்லை நாம் வந்து அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடி நான் வென்று கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருக்கிறேன் இவர்கள் என்னை தாக்கவில்லையா இவர்கள் எத்தனை முறை தாக்கி இருக்கிறார்கள் இப்போ கூட நன்றைய ஆண்டு நான் வந்து இருந்தேன் காலை உடைச்சிட்டாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது பிரச்சனையல்ல இப்போ ராமதாஸ் வந்து நான் ரவுடி என்பதற்கு இது தான் நான் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ராமதாஸ் மீது எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேனா இல்லையா இங்கே ட்ரிபிள் கேன் போலீஸ் ஸ்டேஷனில் பட்ட பகலில் நாங்கள் அடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தில் அடிக்கப்பட்ட எல்லா புத்தகத்தையும் லூட் பண்ணலையா வேனில் ஏற்றின் போகலையா பட்டா கட்டி வச்சு அந்த இதில் இருக்கிற ப்ரெஸில் இருக்கிறவன மிரட்டலையா கத்தி காமிச்சி பெண்கள்லாம் ஓரணிக்க வச்சுட்டு ஏற்றிட்டு போலையா

அந்த சட்ட முன்வடிவு எண் பதினான்கு பார் இருபது இருபத்தொன்னு ஒன்று தாக்கல் செய்கிறார்கள் அதில் வந்து என்ன சொல்றாங்க அதுக்கு அடுத்தது அது முன்மொழிந்து பேசுகிறார்கள் துணை முதல்வர் அவர் அந்த விளக்கத்தை சொல்லுகிறார் கடைசியாக இபிஎஸ் முதல்வர் அவர்கள் பேசுகிறார் எடப்பாடியார் என்ன பேசுகிறார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் நான் போட்ட வழக்கின் அடிப்படையிலே நீங்கள் போட்ட போட்ட வழக்கில் போட்ட வழக்கின் அடிப்படையிலே நீதிமன்றம் சொல்லுகிறது ஏன் பெரியார் மண் என்று சொல்லுகின்ற நீங்கள் இதில் ஏன் இன்னும் இதை வந்து நீங்கள் செயல்படுத்தவில்லை இல்லை என்று சொன்னால் நீங்கள் பெட்டிஷன் போடுங்கள் இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று நீதியரசர் அங்கே சொன்னார் இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அங்கே கூடியிருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஓப்பன் கோர்ட்டில் அந்த நெருக்கடிக்கெல்லாம் தாங்க முடியாம தான் இவங்களுக்கு வந்து கேக் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்த உடனே அவர் வந்து முப்ப முப்பத்தி ஐந்தாவது அரசாணை அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்க போடுறாங்க என்னுடைய வழக்கின் அடிப்படையிலே வழக்கு என்னையே குறித்து போடுகிறார்கள் அதை சொல்கிறாரு இந்த ஜிஓ போடப்பட்டது அம்மாவனுடைய ஆட்சி காலத்திலேன்னு சொல்கிறார் அதற்கடுத்து அந்த ஜிஓனுடைய பவர் என்னென்னா இவங்களுக்கு கொடுக்கலாகமா இடஒதுக்கீட்டினுடைய அத்தாரிட்டி யார் இந்தியாவில் மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஸ்டேட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் இருக்கிறது அது ஒரு நீதி அரசர் தான் அதை வந்து தலைமை தாங்க முடியும் அந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஜனார்த்தனம் அந்த கமிஷன் அந்த கமிஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்க இவர்களுக்கு கொடுக்கலாமா ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் அனுப்புகிறோம் ஆல்ட்ரு பண்ணி அவங்க வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அந்த பரிந்துரை தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்போ இந்த ஜீவோ போட்டது யார் நான் போட்ட வழக்கில் இவங்களுக்கு அங்கே அனுப்புனது யாரு நான் போட்ட வழக்கில் அவரை போய் கேட்குற எனக்கு பதிலும் சொல்கிறாங்க இது ரகசிய ஆவணம் இதை வெளியிடுவதற்கு இல்லை ஆனால் நான் பரிந்துரை செய்து விட்டேன் அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சொல்லிட்டாங்க அப்போ வந்து பரிந்துரை வந்து பண்ணது யார் இதில் வந்து கொடுக்கலான்னு சொன்னது யார் ஜனார்த்தனம் இதைத்தானே அவர் சொல்கிறாரு இன்றைய எல்லா நாளிதழ்களிலும் சிறப்பாக எழுதியிருக்கான் தினமலர் தினமணி இந்த மாதிரி பத்திரிகையில் தெளிவாக ஜனார்த்தத்தினுடைய ஆணைய ஆணையர் அந்த இவர் தான் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து இந்த இதுவே கொண்டு வரோம் இல்ல இப்போ என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருந்திருந்தால் இது இன்னைக்கு அமலில் வந்திருக்குமா முன்னாடியே வந்திருக்கும் எப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டமாக்கி அவனுடைய சொத்தை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டார்களோ அப்போ உடனே வந்து வந்து கூட்டணிக்கு வந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எங்க இருந்த நீ சமுதாயத்தை பத்தி பேசுனியா இல்ல இடஒதுக்கீடு பத்தி பேசினியா இல்ல பொது சொத்து வாரியத்தை பத்தி இருக்கியா திமுக எதிர்கட்சி தலைவர் திமுக ஸ்டாலின் ஒரு பேட்டில் ராமதாஸ் யாருன்னு கேட்டதுக்கு ஒரு கலை போராளிங்க அப்படிங்கிற எதிர்கட்சி தலைவரே போராளின்வா பேசுற மாதிரி இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க அதே அவருடைய கலைஞர் பீரியடுக்கு வாங்க அவர் என்ன பண்றாரு ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் வரக்கூடாது என் பணத்துக்கு மேல்தான் வரணும் கிரீன் ஏர்போர்ட் வரக்கூடாது என் பணத்து மேல்தான் வரணும் வர விட மாட்டேன் துணைநகரம் வரக்கூடாது என்னுடைய இதுதான் நான் விடவே மாட்டேன் நீ எது அனல் மின் நிலையம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் நாற்பதாயிரம் கோடியில் ரெண்டு பெரிய அனல் மின் நிலையம் செய்யூர் சித் அந்த பகுதியில் மரக்கான பகுதியில் வர வேண்டும் என்று போராடி நான் பண்ணுகின்ற பொழுது இதெல்லாம் வரக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்து அழிச்சாட்டியம் செய்து இந்த தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தையே நசிந்து போகின்ற அளவுக்கு செய்தபொழுது கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் அவரை போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க இவர் இவ்வளோ பெரிய இது பண்ணுறாரு ராமதாஸ் அவர்கள் அழிச்சாட்டியம் பண்ணுறாரு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு போராட்டம் இல்லை இந்த மாதிரி கெலாட்டம் பண்ணுறாரு அழிச்சாட்டியம் பண்ணுறாரு அப்போ அவர் என்ன சொல்லணும் தமிழ்னா நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டியவர் என்ன சொல்கிறாரு தமிழகத்தின் அமைதி கருதி தலைகுனிந்து நிற்கிறேன் இதுக்கு மேலே கேள்வியே கேட்காதீங்கன்றார் அப்போது நீ வந்து செஞ்சது போராளியா இது போராட்டமா இன்றைக்கு எல்லாம் நடக்குது இல்லை பல ஆயிரம் கோடி ரூபாய் அதிகமாக செலவு செய்து ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் நடக்குது கிரீன் ஏர்போர்ட் வேலை நடக்குது இங்கே வந்து அனல் மின் நிலையம் நாற்பதாயிரம் கோடி வந்து இன்னும் கொஞ்சம் இருபதாயிரம் கோடி சேர்ந்து அதுக்கான வேலைகள் பணி நடந்து கொண்டு இருக்கிறது சாட்டிலைட்டான் திருமணி செய்யலை கொண்டு போயிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ராமதாஸ் வளர்ச்சி திட்டத்துக்கு வராரா ராமதாஸ் போராளியா இப்படிப்பட்ட போராளி என்ன செய்தார் எனக்கு பிறகு என் மகன் வருவான் என் மகனுக்கு பிறகு என் பேரன் வருவான் ஏழு ஆண்டான எழுபது ஆண்டு சரி செல்ல தயார் என்று சொன்னார் இல்லையா ஜெயலலிதா பூச்சி ஜெயிலில் போட்டாங்க என்ன நடந்தது அங்கே ஒய்ஃபை வச்சு ஒரு லெட்டர் எழுதுறாரு ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவருக்கு பல நோய்களினாலே பிரச்சனை இருக்கிறது அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அவரை வந்து நீங்க மன்னித்து விடுதலை செய்யணுன்றாங்க அதை சட்டமன்றத்திலே வாசித்து காமிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாரு இவரெல்லாம் போறாளியான்னு எதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இல்ல அவர் கேளுங்க எழுதி யோசு பேக்வர்டு கிளாஸ்னு கொண்டு வந்தது இல்ல அது விடுங்க இல்ல இப்போ அந்த வரலாறே முடி மறைக்கிற மாதிரி பேசுறார் சிஎன்ஆர் சார் எதுவுமே அவர் பங்களிப்பே இல்லங்கற காஞ்சர் கூட சேர்ந்து அது பண்ணாங்க எதுங்க கலஞ்சர் அவர்கள் உடன்பட்டு தான எம்பிசிங்கறது உருவாக்குனாங்க நாங்க அதல கை எழுத்து போட்டவனே நாங்க எம்பிசி என்பது 89 ல கை எழுத்து போட்டது யார் ஒப்பந்தம் போட்டது யார் ராமதாசுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா அதில் இவர் கையெழுத்து போடுகின்ற அளவுக்கு பவர் இருக்கிறதா பொதுச் செயலாளர் எல்லாமே அப்போது அந்த கட்சி எது வேற எது இடஒது ராமதாசுக்கு சம்மந்தமே இல்லையா இடஒதுக்கிட்டு எங்களோடு வந்தார் போனார் ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீடர் அதை தவிர்த்து வேற என்ன இருக்கிறது நாங்கள் வைத்து இருக்கின்ற அந்த கூட்டத்தை வச்சு வந்து சத்தியம் பண்ணுவார் அதுவும் இதுதானே நடந்தது தவிர வேற என்ன நடந்தது இவர் வந்து ராமதாஸ் இதெல்லாம் சொல்றாரு ஏதாவது செஞ்சிருக்காரு ஏதாவது சொல்லுங்க இது மாதிரி வந்து நான் கையெழுத்து போட்டேன் அப்ப என்ன சொன்னார் கலைஞரு நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் புளித்தால் மாற்றி தருகிறேன் இன்னும் நிறைய நடந்தது அதெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்போ மாற்றி தர இப்போ என்ன சொல்கிறேன் அழிவிய கணி கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அம்பேத்காருக்கு அப்புறம் பெரியாருக்கு அப்புறம் கலைஞர் தான் சமூக நீதிக்காக போராடினவர் பத்திரிக்கையில் சொன்னார்ல பேட்டி வந்தது இல்லை எல்லாம் அப்படி சொல்கிறீங்க இப்போ மாற்றி பேசுகிறீங்க அவருக்கு இடஒதுக்கிட்டுக்கு என்னங்க இருக்குது நான் கேட்குறேன் செத்து போனோன்னு ஏதாவது நீ கவனிச்சிருக்கணும் எதுவும் செய்யலை இடஒதுக்கிட்டுக்காது எப்பயாவது பேசியாவது இருக்கணும் ஒன்றும் இல்லை நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன் உடனே போயிடுமா ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டா போய்டுமா அதுக்கு போராட வேண்டாமா இப்போ கூட ஓபிசி ல மேல வந்து எம்பிபிஎஸ் சீட்டுகள் எல்லாம் வந்து இடஒதுக்கீடு இல்லாத போது குரல் கொடுக்கிறவர் எனக்கு என்னங்க செஞ்சுங்க மேல வந்து இடஒதுக்கீடு எதிர்க்கிறார் அவர் இல்லங்க உயர்சாதி இடஒதுக்கீடு எங்க இருக்கிற உயர்சாதி இடஒதுக்கீடு பத்து சாதி இடஒதுக்கீடு எதிர்க்கிறாரு கேளுங்க நீங்க சொல்றீங்க அவர்லாம் வந்து எதிர்க்கவில்லை ஏற்கனவே சிஐஏ மற்ற என்ன சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல கூட்டணி தர்மத்துக்காக நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் சென்ட்ரலில் கூட்டணி தர்மம் ஏன் நீ இது மாதிரி பயப்படுற ஏன் செய்கிற உன்னை ஏதாவது வாளாட்டினா என்ன பண்ணுற மேலே பிஜேபிக்கார நேராக தெளிவாக சொல்கிறான் நீ ஏற்கனவே என்ன பண்ண அன்புமணி எவ்வளோ பெரிய நல்ல ஆளுன்றதை தெரிஞ்சுக்க அவர் துறையின் கீழே இது சேர்மன் இருக்கிறார் யார் மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் கேதன் தேசாய் அவர் வீட்டில் ரைடு விடுறாங்க ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் பணம் எடுக்கிறாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் வெண்டிங் மிஷின் இது இருக்குது இல்லைங்களா கவுண்டிங் மிஷின் பண்ண முடியல பக்கத்து ஊரில் எல்லாம் அந்த தபால் ஆஃபீஸில் எல்லாம் கூட்டு வந்து நோட்டை எண்ணி ரெண்டு லாரியில ஏற்றுறீங்க யார் இவர் கீழே வேலை செய்கிறவர் அடுத்தது ஒரு லாரியில் ஏற்றுறீங்க ஏழு டன்னு கோல்டு எடுத்துட்டு போறீங்க இதுக்கு தானே என் பாட்டாளியா கோர்ட்டுக்கு நீ படிக்கட்டி ஏறி இறங்கிட்டு இருக்க நீ வந்து நல்லவனா யோகியமானவனா நிரூபிக்கப்பட்டிருக்காரா இல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால தானே போயிட்டு இருக்காங்க இப்போ எதுவும் பண்ண முடியாது இல்லை இது மட்டும் இல்லை எவரு பாருங்க இவர் வந்தவன் சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னூத்தி ஐம்பது டேப்லெட்டை வந்து பேன் பண்ற மாதிரி இந்த டேப்லெட்லாம் வாங்கக்கூடாதுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பேனை லிப் பண்றாரு ஏன் பண்றாரு கேளுங்க இது வந்து யாரு ஆந்திர பிரதேசத்தில் யாரால உருவாக்கப்பட்டு எப்படி வடிவமைப்பு பட்டது இப்ப எய்ம்ஸ் சொல்றீங்க எய்ம்ஸ் மாதிரி ஆறு கல்லூரி இந்தியா முழுக்க நான் திறந்துருவேன் உடனே திறவேன் தமிழ்நாட்டில் திறப்பேன் நீ ஆறு வருஷம் போய் இத்தனை வருஷம் ஆச்சு ஏதாவது ஏதாவது நடந்ததா நீ கொண்டு வந்திருக்கியா ஒரு திட்டம் என்பது உடனடியாக செய்துவிட முடியுமா அதற்கான கால அவகாசம் இருக்கிறது அதெல்லாம் முன்னாடி அரசுகளெல்லாம் அதெல்லாம் செஞ்சு ஏற்பாடு பண்ண பிறகு தான் வரும் இப்போ வந்துங்க நான் பண்ண நீ பண்ணுன்ற ஒன்றும் இல்லை டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு துறை எடுத்துங்க அந்த துறையில் இது வந்து கட்டமைப்பு நல்லா இருக்குது பிடிஎஸ் இருக்குது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கார்டு அதெல்லாம் இதில் வந்து இவங்க தான் எல்லா அவார்டும் வாங்குவாங்க நாற்பது அவார்டு கொடுத்தா நாற்பத்தோரு அவார்டு அதனால் அந்த அமைச்சர் பண்ணாரா இல்லை வர்றது யார் இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாட்டால் கூட அது நடக்கும் ஏன்னா அதனுடைய கட்டமைப்பு அப்படி இப்போ வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த சுகாதாரத்துறை ஐடி எல்லாம் அதெல்லாம் இருந்தது அப்போ வந்து பில்கேட்ஸ் வந்து கை கொடுத்தாரு எதனால் நீ இந்தியாவினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு இதுக்குன்னு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சிருந்ததுனால உனக்கு மரியாதை தவிர இப்போ பேசேன் நான் கிட்ட பேசுவேன் ட்ரம்ப் கிட்ட பேசுவேன் இடஒதுக்கீட்டுக்கு நான் நினச்சா உடனே அப்படியே சொன்னாலே முடிஞ்சிடும் இங்கே இருக்கிற எடப்பாடி கிட்ட பேசிய வாங்கி கொடுக்க முடியல இத்தனை வருஷம் இப்போ போ முடிஞ்சு போகுது ஆட்சி முடிகிற காலத்தில் அது நான் போட்டு வச்ச வழக்கில் ஜெயிச்சி எல்லாம் வந்து கையெழுத்து மொட்டை கையெழுத்து போடுற இடத்துல ஒரு ரூபாய் செலவு இல்லாத இடத்துல ரொம்ப அமக்கலம் பண்ணி ரவுடித்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி ஸ்வீட்டு கொடுத்துட்டு பட்டாசு வச்சுட்டு அவங்க செஞ்சது ஆகிடுமா அவங்க இப்போ பேசாமல் இருந்திருந்தாலும் நடந்துருக்குமா இது ஏங்க பேசாமல் இருந்து வராமல் இருந்தது அப்பயே கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இருப்பானே முடிஞ்சு போச்சே எடப்பாடி அப்பயே பத்து சதவீதமாக முதல்ல வந்து பொதுக்கூட கூட்டி பதினேழு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் கொஞ்ச நாள் பொறுத்து இருபது சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இல்லைன்னா நடக்கிறதே வேற போராட்டம் பண்ணுவேன் அப்புறம் பதினேழு ஆச்சு ஆச்சு அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் கேலாட்டம் நடக்குது ஆறு போராட்டம் யார்கிட்ட வந்து கொடுக்குறாரு மனு விஓகிட்ட கிட்ட விஓக்கும் இட ஒதுக்கிட்டுக்கு என்ன சம்பந்தம் பிடிஓ கிட்ட பிடிஓக்கும் இட ஒதுக்கிட்டுக்கு என்ன சம்பந்தம் தாலுகா அது எப்படிங்க நியாயம் இருக்குது நான் சொல்லிட்டே வரேன் இதை கேளுங்க இது வந்துதான் இவர்கிட்ட கொடுக்குறோம் ஆட்சியர்கிட்ட கொடுக்குறோம் எங்க கொடுத்தும் நடக்கலை எங்க போறாங்க இங்க வந்து ஒரே கலாட்டம் அமக்கலம் பண்றாங்க எங்க இந்த முதல் நாள் வந்து இதுல பண்றாங்க இல்லையா சொல்றீங்களா நீங்க ஏங்க போடுற ட்ரெயின் அடிக்கிறா சகோதரன் மனிதநேயத்தை பேசுறீங்க சம்பந்தம் இல்லாத ஆள் அடிக்கிறீங்க இல்ல ட்ரெயினை ஓடுதில்லை நிக்குதில்ல அது சகோதரன் தானே தனியாவது இது இருக்கு தனி தீவா இது தொடர்ந்து வன்னிய சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டு அன்புமணி ராமதா சொல்றாரு எங்களை நீங்க வந்து சித்தரிக்காதீங்க வன்முறையாளர்கள் வன்முறையாளர் நான் கேட்டு சொல்லிட்டு வரேன் வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு அமக்கல்ல பண்ணீங்க உடனே என்ன சொல்ற எடப்பாடி பாத்துட்டு வந்த பாரு எடப்பாடி ஒரே ஒரு நாளும் ஆச்சு இருக்காது அப்புறம் நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் இருக்காது நான் நினச்சா தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு வீட்டில் போய் பூந்துக்கிட்டேன் வெளியே வரல பேண்டமிக் பீரியடு உனக்கும் அப்பாவுக்கும் தான் பேண்டமிக் மாற்றம்லாம் கிடையாது ஒன்றும் இல்லாதான் ரோட்டில் போகிறான் வரான் இவ்வளோ அமக்கலம் பண்ணி அடித்து எல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் செய்கிறீங்க அவன் அங்கே கேட்குறான் நிருபர் அங்கெல்லாம் கெலாட்டாக நடந்தது அவள் யாரும் கிடையாது அவன் யாருன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ அவங்களாம் யார் இப்போ வந்து அதுக்காக போராட்டம் பண்ணி தேவையில்லாமல் தூண்டி வரும்போதே குடி ஊற்றி காசு கொடுத்து அவனை வெறி ஊட்டி வேகப்படுத்தி கொண்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி அமக்கலம் பண்ணுறான் அடித்து காலி பண்ணுறான்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க இவங்க ஒரு கொள்ளை இதெல்லாம் அபாண்டமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுல தெரியல இதெல்லாம் அடிச்சு எங்க இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிக்கலி சார் அது நடந்தது உண்மைங்க இல்ல யாரும் மறுக்கலனா அவர்தான் ஊத்தி கொடுத்தாரு அவர்தான் தூண்டி அவர் இல்ல அவங்கள காசு ஏங்க ஏஜென்ட் தானங்க வேலை செய்றா எல்லாத்துக்கும் ஏஜென்ட் வச்சிருக்காங்க இப்ப நீங்க அது குடுக்குறதுக்கு ஏஜென்டா மொத்தத்தில் இவங்கெல்லாம் ஆள் கூட்டு வர்றதுக்கு ஏஜென்ட் அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் கூட்டு வராங்க இது இயற்கையாக நடக்குது தானேங்க இதெல்லாம் நான் என்ன தப்பு என்ன எங்க போனாலும் கூப்பிடுங்க நான் வந்து சொல்லினேன் என்கிட்ட வந்து பேட்டி கொடு யாரை ஸ்டாலினை கேட்குறாரு என்கிட்ட நேருக்கு நேராக பேசி ஜெயிக்க முடியுமா அடுத்தது இந்த செங்கோட்டையினை கேட்குறாரு என் விவாதத்துக்கு அழைக்கிறாரு இல்லைங்க விவாதத்துக்கு அழைக்கிறாரு அவன் தான் தெளிவாக சொல்லிட்டானே இந்த செங்கோட்டைன்னு சொன்னார் அவர் போய் ஒரு உக்காந்துட்டு இருந்தார்ல தமிழ் செய் சங்கத்தில் என்ன சொல்லிட்டார் ஏன் வரல ஏப்பா உன் பேரில் இருக்கிற கேஸ்லாம் வா

அதில் வந்து நிழல்நிலை அறிவிக்க அந்த மாதிரி காப்பி அடிப்போம் அங்கே மாதிரி ஒபாமா போட்டார் மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம்னு அன்புமணி வந்து நான் அச்சிவனுடைய பித்தளாடம் தெரிஞ்சு பிறகு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொண்டு வருங்க ஏண்டா எங்களுக்கு எங்கள் உள்ள பிரச்சனை இங்கே இருக்கிற வன்னியன் பிரச்சனை எதை சீர்த்து இருக்கிறாய் நான் அதை தான் கேட்குறேன் செத்து போனவனு எதை பார்த்துருக்கேயா ஊர் பிரச்சனை எனக்கு நான் இன்னைக்கு வந்து கிளைமேட்டு கிளைமேட் சேஞ்ச் எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு இல்ல கிளைமேட் சேஞ்சில் இப்போது எங்க வாழ்வாதார பிரச்சனை அடுத்த வர சோத்துக்கு இல்லாமல் அல்லல் பட்டுட்டு இருக்கான் இங்கே தொழில் இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி ஓடி போறாங்க வேலை செய்யறாங்க அதுக்கு தீர்வு என்ன இதுதான் அமக்கல மணி எல்லாத்தையும் ஒழுங்கு எதுவுமே செய்ய விடுறது இல்லையே நீங்க சொல்லுங்க இல்லை இன்னைக்கு அவர் திரு ராம சொல்லுங்க இப்போ நான் ஒன்று சொல்றேங்க இப்போ வந்து கேட்டார் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு ஒன்ன யார் மேல கேஸ் பண்ணோம் இடஒதுக்கீட்டுக்கு நான் தான் கேஸு என் கேஸை தவிர எவனும் கேஸ் போட முடியாது புரியுதுங்களா நேராக டிஎன்பிசி அலுவலத்துக்கு மேலே கேஸ் போடுறாரு என்ன போடுறாரு தமிழ்நாடு பணியாளர்கள் தேர்வு ஆணையத்துக்கு மேலே கேஸு அந்த கேஸ் எப்போ போடுறாரு இருபத்தொன்னாந்தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் போடுறாரு அந்த கேஸு டிஸ்மிஸ் ஆச்சு நீ கேஸு கூட போட தெரியே ஒரு சின்ன தகுதியில் நீ எடுத்து முயற்சி அது ஒன்று தான் அது கூட இல்லாமல் போயிடுச்சு விளங்காமல் போயிடுது அது ஏன் எப்படி பண்ண உங்கள்கிட்ட தான் பெரிய அறிவால் இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மது கடைகளையும் மூடுறீங்க அவ்வளோ தராதரம் பண்ணுவாங்க எவனாவது எதாவது கேஸ் போட்டால் அது உள்ளே புதுங்கன்னு அவங்களும் பண்ணி நான் தாண்டா பண்ணணும் இந்த பாலு போட்ட வழக்கு தானே அது யாருங்க நெடுஞ்சாலைகள் ஓரமாக கூடிய மதுக்கடைகளை மூட சொல்லி போட்ட வழக்கு பாலு போட்ட வழக்கு தான் அதுக்கு முன்னாடி யார் யார் போட்டாங்க அதில் இம்ப்ளீட் இம்ப்ளீடான ஆள் அவர் அஞ்சு பேரில் ஒரு ஆள் ஏன் அதெல்லாம் பேசுறீங்க அப்போ நீ மட்டும் அப்பரான்ண்ட் எடுத்துட்டு மற்றவங்கலாம் காலி பண்ணிடுறீங்க அதுதானே உண்மை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ராமதாஸுக்கு இந்த சமுதாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர் எதுவும் செய்ய மாட்டார் இந்த இடஒதுக்கீடு இங்கே வச்சிருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து கையெழுத்து போட்டிருக்காங்களே அது சட்டம் ஆகறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது ஒன்றுமே சட்டம் ஆகாதுங்க முடிவுக்கு நீங்களே வரீங்க ஏங்க இது வந்து தற்காலிகமான ஒரு ஏற்பாடு இதையாவது கிடைச்சிருக்கே அவர் முதல்ல எங்க அவன் சொல்லுவாங்க அறிவில்லாதவன் சொல்லுவான் முட்டால் பசங்களை கிளப்பி விடுறதுக்கு என்ன சட்டம் சொல்லுது நுணுக்கமாக என்ன சொல்கிறாரு முதலமைச்சரே சொல்கிறாரு இது வந்து ஆறு மாத காலத்திற்கு தற்காலிகமான ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு ஆறு மாத காலத்திற்கு பிறகு ஆட்சி அமைந்த பிறகு இதை சட்டமாக்கி செயல்படுத்துவோம் அதுக்கு நடுவில் அதுக்குள்ளே வந்து மக்கள் தொகை கணக்கெடுத்து நாங்கள் அந்த மக்கள் தொகையை ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்போம் இது என்னங்க இது இதில் சொல்ல வரீங்களா நீங்கள் சுத்தமான ஐயோக்கியத்தனம் கடைந்தடுத்த ஐயோக்கியத்தனம் இந்த சமுதாயத்துக்கு ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து செய்கின்ற பச்சை துரோகம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு வன்னிய சமூக மக்களுடைய கடமை அதிமுக கூட்டணியை வெள்ள வைப்பது தான் அவங்க எல்லாரையும் அதிமுக கூட்டணி ஓட்டு போடுங்கன்றதான் தான் நேர்மறையாக சொல்கிறாரு ஏங்க அவர் சொல்லுவாருங்க ராமதாஸ் சொல்லுவார் நீங்கள் பாருங்கள் அவங்க மட்டும் வளர்ந்துட்டுருக்காங்க ராமதாஸ் எந்த இடத்துல வேலை செய்கிறாரு எதா வியாபாரம் பண்ணுறாரா ஒன்றுமே இல்லை அன்புமணி என்ன பண்ணுறாரு எந்த வியாபாரம் பண்ணல படி முடிச்சுட்டு எங்கே போனார் பெருமுக்கள் பக்கத்தில் ஒரு கல் உடைக்கிற கம்பெனி இருக்குல்ல க்ரஷர் அதில் மூணாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தாரு இவங்க வந்து உலகமாக மருத்துவர் சார் சார் மருத்துவர் தான் மருத்துவர் எங்கள் வீட்டில் இல்லையா மருத்துவர் எல்லார் வீட்லேயும் தான் இருக்கிறாங்க மருத்துவர்னா இவன் வந்து இப்போ படிச்சுட்டு வந்தாங்க வேலை பார்த்தாருன்னு சொல்கிறீங்க க்ரெஷர் ஆமாங்க அந்த கம்பெனியில்ங்க கேளுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் தான் அவங்க யார்கிட்ட ஒன்னாலும் பேசுவாங்கல்ல நீங்கள் கேளுங்க எடுங்க எப்பா நீ அங்கே வேலை செஞ்சியா நான் தப்பாக சொல்லணும்னா நான் என்ன கேட்கலாம் இல்லை ராம்தாஸ் நீ என்ன எந்த வேலையும் செய்யலை உனக்கு வந்து ஒன்னே காலி ஏக்கர் நிலம் என்பது ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட்டு அது எப்பட ஒன்றரை வருஷத்தில் பயிர் வச்சு அதை டீக்கு மரம் வளர்த்து அதில் வந்து இத்தனை லட்சம் ரூபாய் வாங்கின இங்கிலீஷ்ல கையெற்று போட்டுக்கிறார் அதுல ஒப்பந்தத்துல ஒரு கம்பெனியோட சி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி நீ என்ன பண்ண இந்த ஜாதியை சொல்லி ஜாதி வித்து 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 கூட்டணி என்ற பெயர்ல இந்த சமுதாயத்துக்காக இந்த வேலை பண்ண சமுதாயத்தை நீ திரும்பி பார்க்கல பதினோரு வருஷம் இருந்திருக்கிறீர்கள் பதினோரு வருஷத்துல வந்து நீங்க வந்து சென்ட்ரல் மந்திரியா இருந்தீங்க எல்லாம் இருந்தீங்க உங்க தயவுல தான் இங்க ஆட்சி நடந்தது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணீங்க இந்த சமுதாயத்துக்காக இரு ரெண்டு சதவீத ஒதுக்கீடு எங்கே போனது இது ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இல்லையா இது ஒரு தேசிய இனம் இல்லையா வன்னீர் என்பது ஒரு சாதாரண சிமிழுக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு ஜாதியா நான் கேட்குறேன் தனிப்பெரும் சமுதாயம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கரெக்டாக சொன்னானே இதனுடைய மக்கள் தொகை என்ன இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்ன ஆந்திரபாலஜிக்கல் சர்வாப் இந்தியாவில் என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீதம் அது அப்போது சென்னை ராஜஸ்தானி அதில் வந்து இதில் வந்து ஆந்திரா தனியாக போகும்போது அதில் வந்து ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பேசுகிறவங்க அக்னிகுல சத்ரியர்ஸ் இங்கே தமிழ் பேசுகிறவங்க வன்னிகுல சத்ரியர் அப்போ வந்து அதில் எட்டு புள்ளி அஞ்சு ஒம்போது போனால் கூட முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இல்லையா இப்போ இவ்வளோ பெரிய சமுதாயத்தை இவர் ஆள் தலைவராக இவர் தான் தலைவராக இல்லை இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் எதிர்க்கிறீங்க வேறு யார் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவார் ராமதாஸ் எதிர்க்கிற ஆர்டலாம் யார் ஏங்க ஒட்டு சமுதாயம் எதிர்க்குதுங்க நான் சொல்றேங்க ராமதாசன் அன்புமணி எதையும் சொல்லாம ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்க பத்திரிக்கை நிருபர்களோட நீங்க ஒரு ஊருக்கு இந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துருங்களேன் பாட்டுறானா பாப்போம் எந்த ஊருக்கு உத வாங்கி தான் வரணும் ரவுண்டு கட்டி ஒதிப்பான் அவ்வளவு தூரம் ஏமாதி என்னையே மாதிரி ராமதாஸ் என்ன ரவுண்டு கட்டினாங்க அப்புறம் இவரு வேற ஐயா வேற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வச்சு திணியில உட்கார வச்சான் அப்புறம் ஊரிய குடிச்சி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் எல்லாம் பார்த்தோம் சார் நாங்களாம் ஃபீல்டில் இருக்கிறாரு எங்க வர மாதிரி எதாவது வரும்போது ஒரு நாலு பேர் அனுப்பி முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு கொடுப்பாங்க சார் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் ராமதாஸ் அவரோடு கூட்டணி வைப்பதற்காக நம்ம முயற்சி ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க இதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னா ஒரு மக்கள் செலவுக்கப்பட்ட தலைவர் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்க பைத்தியக்காரனை சுத்தி பத்து பேர் பணக்காரனை சுத்தி பத்து பேர் பைத்தியம் பணமும் சேர்ந்து போன ஆள் இது கூட ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தம் அங்கே இருக்குதா இல்லை சமுதாயம் சொன்ன உடனே கேட்டு ஓட்டு போட்டு விடுவாங்களா இல்லை இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்க மாதிரி நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லணும் ஒன்றுமே பண்ணலையே நீயும் பண்ணலை அவரும் பண்ணலை நாற்பது வருஷம் போராட்டம்னு கண்ணீர் விட்டு கதறாரு அன்பு பண்ணிக்கிறாங்க அந்த வீடு நீங்கள் பார்த்தீங்களா இல்லை முதலை முதலே கண்ணீர் ஏங்க அவருக்கு என்னங்க எப்போ நமக்கு இந்த வரை ஏமாந்துட்டு இருப்போம் எப்படியோ சொல்லி கடைசியாக நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம ஏமாற்றி நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்மளை மாதிரி கிங்கு யாரும் இல்லைன்னு தான் பேசியிருப்பாங்க இந்த சமுதாயத்தை திட்டம் போட்டு ஏமாற்றி கொண்டு இருப்பவர்கள் அது ஆனந்தப்படுறாங்க நம்ம பற்றியா நம்ம பண்ணிட்டோம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாமலே ஏமாத்துறமே இந்த வித்தை எவனுக்கு தெரியும் யாருக்கா சொல்லுங்க இல்லை நீங்க வந்து இப்போ யார குறைச்ச மதிப்பிடுறீங்க அவர் குறைச்சு சொல்றீங்களா இல்ல மக்களை குறைச்ச மதிப்பிடுறீங்களா இப்ப மக்களோட ஏமாலயா இருக்காங்களா நான் கேட்குறேன் ஏங்க அதுதாங்க மக்களை வந்து திரும்ப ஒரு இரும்பு தரை போட்டுட்டு மற்ற சமுதாயம் மற்ற தலைவர்கள் செய்வதை அவர் யாருக்கும் சொல்றது இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் திட்டமிட்டு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இவர் ஒண்ணுமே செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடித்து கொண்டிருக்கிறார் அதுதானே சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது முகாஸ்டன் அவர்களோ ராமதாஸ் தான் பிரதிநிதியாக பார்க்கிறாரு சிஎன்ஆர் சார் இல்லையே இல்லை நான் அரசியலுக்கு வரலையே நான் சமுதாய வேலை தானே செய்கிறேன் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவர் ஒதுக்கி இருக்கலாமே அவங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் ராமதாசோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லங்க அவர் என்ன அவருடைய தொகுதியினுடைய நிலவரம் என்ன அறுபத்தஞ்சு சதவீதம் வண்ணீர்கள் இருக்காங்க அவர் இருக்கிற எடப்பாடி தொகுதியில் நம்ம எதாவது தப்பாக போனால் அந்த நான் அவரே தோற்று போயிடுவார் ஆறு முறை ஜெயிச்சிருக்கிறாரு எங்கிட்டயே சொன்னார் உங்கள் சமுதாய மக்கள் தான் இருக்கிறாங்க என்னை ஆறு தடவை ஜெயிக்க வச்சாங்க அந்த நன்றிக்காக தான் நான் அந்த பொது சொத்து வாரியெல்லாம் பண்ணேன் அவங்க அம்மா இறந்துடும்போது நான் போய் பார்த்தேன் அப்போ கூட சொன்னார் நான் அதை பற்றி பேசாதும்போது நீங்கள் கேஸ் மட்டும் போடுங்க இடஒதுக்கீட்டுக்கு நான் உடனே கொடுத்துட்றேன் அதுதான் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் எப்படி வந்து சட்டமன்றத்தில் வச்சுட்டு இது மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது கேவலப்பட்டு காரி துப்பி துரத்தி அடிப்பாங்க என்பதற்காக இது ஒரு ஒரு ஏற்பாடு தன ஒரு கூட்டு சதி இந்த கூட்டு சதி வந்து காலம் இதனால எதுக்கும் உதவாதது ஒரு ஒரு செயல் இந்த சட்டத்தினாலே பயன் எதுவும் இல்லை ஒண்ணுமே இல்லை அழுவுற பிள்ளைக்கு பஞ்சு மூட்டாய் கொடுத்துட்டு போறாங்க நான் பண்ணிட்டேன் நாம என்ன பண்ணி இது என்ன பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள் கேட்டால் என்னங்க நான் ஒரு என்ன சொன்னேன் கேட்டால் நான் வந்து வாஜ்பாயோடு ஒன்றா ஒரே ஃப்ளைட்டில் வருவோம் அந்த காலத்துலேருந்து ஏமாத்தினுக்கிறது அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸோட நாங்கள் வந்து ஒரே ஷிப்பில் உட்காந்து எல்லாத்த பற்றியும் பேசுவோம் எல்லாத்தையும் பண்ணி பேசணும் இல்லை அவ்வளோ செல்வாக்கு உள்ளால் தானே கருணாநிதி நான் கூட்டாக பயப்படுவார் ஜெயலலிதா நான் சொன்னால் சரி ஏங்க எதுவுமே செய்யல ஒன்றுமே பண்ணலையே உனக்கு எவ்வளோ வாய்ப்பு இருந்தது மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னாங்கல்ல முதல்ல வந்து ஜெயிக்கிறீங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இன்னொரு பதினெட்டு பேர் உடனே யாரை கேட்டுட்டு நீ போகிற உடனே போய் அன்கண்டிஷனல் சப்போர்ட் எதுக்கு கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க திமுக ஆட்சி ஆதரிக்கிறது அவங்க கூட இருக்கிறவங்களே விட்டுட்டு இவங்க போய் பண்ணி எல்லாம் பண்ணிங்களேன் அப்போ ஒரு வார்த்தை சொல்லி வாங்கியிருக்கலாம்ல இன்றைக்கு அழிவு போன மாங்கான்னு சொல்கிறீங்களே அந்த அழிவு போன மாங்கா வந்து அந்த காலத்தில் கேட்டுருக்கலாம்ல எத்தனை காலம் இருந்திருக்கீர்கள் எத்தனை நாற்பது ஆண்டு காலம் என்ன பண்ணிங்க நாற்பது ஆண்டு காலம் எல்லோரும் போகிறாடின்னு தான் இருந்தோம் நாங்களாம் அவங்களுக்கெலாம் மூத்த தலைவர் நாங்களா ராமதாஸுக்குலாம் சண்டேயில் கூட்டும் பையன் தான் ராமதாஸ் என்று அறிமுகப்படுத்திய தலைவர் நான் இடஒதுக்கீட்டிலே கையெழுத்து போட்டு அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் ஒதுக்கீடு வாங்கி கொடுத்த தலைவர் நான் அந்த காலத்திலேருந்து இந்த சமுதாயப் பணிகளை மட்டும் சிறமையேற்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதில் என்ன வந்து என்ன பண்ண முடியும் நீங்க வந்து ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து கட்சி இருக்குது கூட்டணிக்கு போறாங்க அதை வச்சு நீங்க பேசாதீங்க நீங்க வந்து ஒரு நிருபர் எல்லாம் தெரிஞ்சவங்க விஷயம் அறிஞ்சவங்க நீங்க சொல்லுங்க ஏன் இதெல்லாம் நடக்குது இப்போ இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது கிரெடிட்ஸ் வந்து எனக்கு தான் வரணும் அவருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா ஒட்டு மொத்தமாக அது கப்பன் நான் தான் நானே தான் நான் மட்டுமே தான் இதில் எந்த இடைத்தரகர்களும் மற்ற எவருமே உரிமை கொண்டாட முடியாது ஆனால் நான் எடுத்த அந்த முட நடவடிக்கைகளுக்காக இப்போ சி ஆர் ராஜனை போன்றவர்கள் ஏதாவது பண்ணி உண்ணாவிரதம் தாங்க அதே மாதிரி கனல் அரசன் அவங்க கூட வந்து பாஞ்சு சதவீத ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்கிறான் அதே மாதிரி பிஜி கே மணி அவர்கள் உண்ணாவிரதம் போகிறாங்க அவங்களெல்லாம் நாம் வந்து நன்றி சொல்கிறோம் இது வந்து யாருக்கு இதை படைக்கிறோம் இருபத்தஞ்சு பேர் செத்து போனானே அவர்களுக்கு தான் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வந்து கிடைச்சி அதுக்கு தான் அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சமர்ப்பணம் பண்ணுறோம் இதில் இவங்களுக்கு என்ன கிடைக்குது இவங்க என்ன பண்ணாங்க சும்மா நாள அமகலம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வேலை பண்ணாங்க கொரோனா பீரியடில் சரி இவரை போராட்டம் பண்ண யாராவது வெளியே வந்தீங்களா யாராவது வந்தீங்களா அவங்க அப்பாவுக்கு தான் வயசு அதிகம் எண்பத்தி மூணு வெளியே வர முடியாது அது என்ன பண்ணுவோம் ஆதி ஆசீர்வாதம் பண்ணுற வயசுல என்ன பண்ணேன் இவனை அடி அவனை இது இதுதானே வேலை வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் தூண்டி விட்டுன்னு இருக்கிறதானே வேலை இவன் என்ன பண்ண கூட்ட விட்டே வெளியே வரல இப்போ வந்து நான் வந்து பில் பில்கேட்ஸுக்கு வந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன் என் ஆலோசனை தான் கேட்குறாங்க நரேந்திர மோடி கிட்ட நான் ஒரு டீம் போட்டு எப்படி வந்து கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண அவ்வளோ பெரிய அறிவாளியாப்பா நீ அமைச்சராக இருந்திருக்காரு திரு அன்புமணி ராம அடிப்படையில் கேட்டுருக்கலாமே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துட்டு தெரிஞ்சுடுமா குலாம் நம்பி ஆசாத்து கூட தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ ஏன் சார் இதெல்லாம் சும்மா ஒன்று ஒன்று ஒன்போதாக்கி பூதாகரமாக பேசுறீங்க இந்த ராமதாஸை ஏன் இப்படி தூக்கி வைக்கிறீங்கன்னே தெரியல அவர் ஒழிக்கப்பட வேண்டிய இந்த சமுதாயத்திலேருந்து ஓரம் கட்டப்பட வேண்டிய ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியது அதுதான் உண்மை நல்ல வரது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் தெரியத்தானே போகுது தெரியாமல் என்ன இருக்க போகுது இப்போ ஏற்கனவே இவங்க காடுவெட்டி குரு காடுவெட்டி குரு கூட இருந்த மாதிரி என்ன ஆச்சு செத்து போயிட்டாங்க சரி முடிஞ்சு போச்சு அப்புறம் அவங்க குடும்பத்தை ஏன் ரவுண்டு கட்டிட்டு கொடுமைப்படுத்துற அவன் பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிது அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் அதை ஏன் கெடுக்குறீங்க அதை கெடுக்கிறாரு ராமதாஸ் எடுத்து பிரிச்சு எல்லாம் என்ன அயோக்கித்தனம் பண்ணார் அவங்க ஏன் தனியாக கா அந்த அம்மாவை ஏன் பிரிக்கிற பிரித்து வச்சுருந்தார் மூணு வருஷமாக பார்க்கல இப்போ தான் போகிறாங்க அந்த அம்மா இப்போ தான் போயிருக்கிறாங்க இந்த அரசு என்ன வயசுங்க அடல்வொசன்ட் ஏஜ் டீன் ஏஜு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அவனை பிடிச்சி இதில் கொண்டு போய் போடுறீங்க திருச்சி இதில் ஜெயிலில் அந்த காடுவெட்டி குருக்கு பிறந்த நாள் வந்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு எவனையும் உள்ளே விட்றதில்ல இதெல்லாம் யார் உன்னா வர்றதாக இருந்தால் அதை கேன்சல் பண்ண வைக்கிறீங்க இந்த இவங்க கூட இருந்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வந்து சொல்கிறது இப்போ எதாவது ஒன்று வரப்போகுதுன்னா அது முன்னாடியே சொல்லிட வேண்டியது அதை சொன்ன உடனே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்கள அவங்க மூலமாக அந்த தகவலை தரவை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிக்கை விட்றது இப்போ நீ இன்னும் அறிக்கை உக்காந்து எழுதுறியா உனக்கு எதாவது அறிவு இருக்கா நீ ஏதாவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறியா இல்லை என்கிட்ட உட்காரு வைங்க ரெண்டு பேரும் உட்காரிப்பா நீ ஒரு அறிக்கை எழுது இதை பற்றின்னு சொல்லுங்கள் நான் எழுதுகிறேன் அவரை எழுத சொல்லுங்கள் இல்லை என்கிட்ட பேச சொல்லுங்கள் ஏதாவது பேசுவாரா ஒழுங்காக பேசுவார பசங்க இருக்கிறாங்க அப்படியே சொல்லிட்டா எல்லாம் தோரணம் கட்டி தொங்க விட்டு விடுவாங்க ரவுடி மாதிரி பேசுகிற மாதிரி அப்படி தானே பேசுவான் இல்ல பல விஷயங்கள் எழுவர் விடுதலையா இருக்கட்டும் நீட் விவகாரமாக இருக்கட்டும் அப்புறம் இலங்கையில இலங்கை கடற்படையினால தமிழகம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போதா இருக்கட்டும் ஈழத்தமிழ் விவகாரங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் அவரோட அறிக்கை முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவர் எதுவுமே பண்றது இல்லங்க டம்பா இருப்பாருங்க அப்படின்னு அறிக்கை உறதில் என்ன இருக்குதுங்க நான் சொன்ன அறிக்கை உறவு என்ன இருக்குது அதுக்காக பெரிய போராட்டம் எதுவுமே தெரியாதுங்கிறீங்களே இல்லை எழுதி கொடுத்தெல்லாம் மொட்டை கையை எடுத்து போடுறதுங்க இது என்னங்க இது ஒரு டீம் வச்சு வேலை பண்றாங்க இது இதில் ஃபுல்லாக எல்லாம் பெய்டு இது இருக்குது மீடியா இருக்குது பெய்டு மீடியாவில் காசு கொடுத்துட்டு அவங்க அவங்க செய்தி போட போறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மீடியாக்கள் அப்படி அப்படித்தான் வச்சிருக்கிறாரு வேற என்ன வேற என்ன அவர் சொல்றதானே கேட்கும் அவர் பத்திரிக்கையால் என்ன பெய்டு மீடியா இருக்குன்னு இல்லைங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை விஸ் இது வந்து தினமணி தினமணின்னு ஒரு பத்திரிக்கை நான் வந்து இதில் போய் சேலத்தில் போய் நான் பத்திரிக்கையாளரை இது பண்ணுறேன் அவருடைய ஆசிரியர் வந்து வைத்தியநாதன் வைத்தியநாதன் கரெக்டு வைத்தியநாதன் அவர் வந்து தினமணிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த இடம் ஒதுக்கீடு இதெல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ராம்தாஸ் வந்து டெய்லி டெய்லி அறிக்கை விட்றாரு இது அரசாங்கத்துக்கிட்ட வெள்ளறிக்கை கேட்குறாரு ராம்தாஸே நீ என்னப்பா பண்ண இந்த சமுதாயத்துக்குன்னு வெள்ள அறிக்கை விடுன்னு நான் கேட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் கேட்டேன் அந்த பிரஸ்ல கேட்டேன் கேட்டுட்டு நான் வந்து கோயம்புத்தூர் ஈரோடுக்கு போயிட்டேன் இவர் அதுக்கு அடுத்தது ஒரு நாலு நாள் பொத்து வந்திருக்கார் வந்த உடனே அந்த ப்ரெஸ் இதில் வச்சு அவரை கேட்குறார் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிங்கன்னு வெள்ளரிக்க அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறார் ரசிகன் உடனே எந்த நாய்க்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில் அந்த இது வச்சுருந்ததில் டேபிள் மேலே வச்சுருந்த மைக்கெல்லாம் இழுத்து கிடச்சிட்டேன் டாய் நீ யார் ராணி நீ வைத்தியநாதன் என்ன என்னடா பத்திரிக்கைன்னு தொலைச்சி அவனுக்கு ரெண்டு கார் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அவன் பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருக்கேன் நீ வந்து அவன் சொன்னால் நான் என்னை கேட்க சொல்லினே இதே ஓப்பனாக பேசுகிற மாதிரி அப்போ வந்து என்ன இருக்குது இது வந்து நான் வெளி அவராக வெளிப்படுத்து ஊர் உலகத்துக்கு வெளிஞ்ச கேவலம் இது இது மாதிரி எல்லாம் தானே பண்ணுறாங்க அவங்க எதுக்கு பண்ணல சார் எந்த பத்திரிக்கை விட்டு வச்சிருக்காங்க எல்லோரும் தான் செய்கிறாங்க இவங்களுக்கு என்னென்ன பிடிக்கலையோ பிடிக்காததை ஏதாவது கொஞ்சம் எழுதுனா உட விடுறதில்லை ஏன் குமுதம் பத்திரிக்கை என்ன பண்ணாங்க ரவுண்டு கட்டி அடித்தாங்களே எங்க பண்ண ஜட்ஜி விட்டாங்களா உள்ள அடிச்சு போடலையா எல்லாரும் தான் செய்யறாங்க அதிமுக பாமக கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெற்றியை பெறும் அப்படிங்கிற முழக்கத்தோடு அவங்க பயணிக்கிறாங்க குறிப்பாக பாஜகவும் இருக்கிறாங்க எப்படி இந்த கூட்டணி இருக்கும் நீங்க இந்த கூட்டணி முக்காடு போட்டுக்கிட்டு தான் போகணும் இந்த கூட்டணி ஒரு முட்டு கொடுக்கிற கூட்டணி தான் இதில் வந்து வெற்றி வாய்ப்புக்கு எந்த விதமான வாய்ப்பும் அறிகுறியும் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே எடப்பாடிக்கு ஏற்கனவே இடர்பாடு இருக்கிறது அவர் அந்த உள்கட்சி இதில் பிரச்சனையும் இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் வெளியில் இருக்குது இப்போ இதெல்லாம் இருக்கும்போது தன்னை ஏதாவது நிலை நிறுத்தி கொள்ள வேண்டுமென்று ராமதாஸை கையில் எடுத்திருக்கிறார் ராமதாஸ் வந்து கையில் எடுத்தது அவர் வந்து பாம்பா பழுதா என்பது அவருக்கு தெரியவில்லை அதை பிடிச்சிருக்கிறாரு அது என்ன நடக்க போகுதுன்றது தேர்தல் வரும்போது தெரியும் எந்த ஊரில் சார் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎன்ஆர் சார் மேலே என்ன விமர்சனம் இருக்குன்னா திமுகவால் பாமகவை காயடிக்க சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் திமுகவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது திமுகவை நான் எத்தனை சந்தித்திருக்கிறேன் என்றைக்காவது தொடர்பு இருக்கிறதா அவர் இடஒதுக்கீடு பிரச்சனையை பற்றி கேட்டார்கள் நான் அதுக்கு சொன்னேன் இது எப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராமதாஸ் அவர்களை தாக்கணும் சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆலைய வச்சு தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை திமுக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து ராமதாசை எதிர்த்து கொண்டு இருக்கிறேன் அப்போ வந்து இப்போ இவங்க என்ன இப்போ வந்து மீடியாவில் வருது இந்த கேஸ்லாம் ஜெயிக்கவோ வருது வருது தவிர இப்போ அப்போ வந்து தானே எழுத்தேன் ராமதாஸ் எதுக்காத நாள் எப்போ எல்லாம் தானே எழுதிட்டு இருக்கேன் எல்லாம் தான் தானே தாக்கப்பட்டிருக்கேன் அப்போ யார் இருந்தாங்க ஆட்சியில் யார் எனக்கு வந்து தொடர்பில் இருந்தாங்க இப்போ திமுகவுங்க எனக்கு என்ன இருக்குது திமுக நான் கூட்டணி போயிட்டேனா இல்லை திமுகவோட எனக்கு என்ன தொடர்பு இருக்குது சொல்லுங்கள் நான் எங்கேயாவது சந்திச்சிருக்கேனா ஏதாவது சொல்லுங்கள் எங்க நான் வந்து இடஒதுக்கீட்டுக்காக கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே அவரை எதிர்த்து தான் வழக்கு தொடுத்தேன் கலைஞர் எதிர்த்து கலைஞர் எதிர்த்து தான் அவருக்கு முன்னாடி வந்து கடிதங்கள் எழுதினேன் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தோம் அதற்கு வந்து முறையான பதிலும் அதற்கான தேவைகளும் இல்லாத போகிற பொழுது நான் வந்து அவரை எதிர்த்து வழக்கு போட்டேன் அந்த வழக்கு தான் நீதிமன்றத்திலே என்ன சொன்னது ஏன் இவர்கள் பதில் சொல்லவில்லை பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பி என்று சொல்லுகின்ற கருணாநிதி ஆட்சி இருக்கிறதே இந்த இடத்துல ஏன் இவங்க பதில் சொல்ல பெரியார் மன்னாச்சே இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கவில்லை இவ்வளவு காலம் போரா இருக்கிறார்களே நீங்கள் தானே செய்ய வேண்டும் என்று கேட்டு கருணாநிதியினுடைய ஆட்சியை நாங்கள் நீக்குகிறோம் ஆகவே நீங்கள் பெட்டிஷன் போடுங்கள் என்று கேட்டது கருணாநிதி ஆட்சி செய்த காலத்தில் அவர் காலம் முழுக்க என்னுடைய வழக்குக்கு வாய்தா வாங்கி கொண்டே போனார் அந்த ஆட்சி மறைந்து அடுத்து ஜெயலலிதா வந்தபோது தான் ஆணை பிறப்பித்தார்கள் இதை நான் சொல்கிறேன் அப்போ வந்து நாங்கள் என்ன திமுகவுக்கு நாங்கள் வந்து என்ன ஒத்து உதுறோமா வேறு ஏதாவது செய்கிறோமா இல்லைங்க கலைஞர் முக்காமே எதிர்க்கிறீங்க இல்லைங்க நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறோம் யாராவது ஆட்சி பண்ணால் இப்போ ஒரு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் இருக்கிறார் அவர்கிட்ட தான் வேலை நடக்கணும் இல்லை சென்னை மாவட்ட கலெக்டர் இருக்கிறார் வேலை நடக்கணும்னா அந்த கலெக்டராக யாருக்கிறாரு அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த இது இதை பண்ணணுங்க அப்படின்னு தானே கேட்க முடியும் அவர் இங்கேருந்து மாறி வேறு இடத்துக்கு போன பிறகு வேற ஒரு கலெக்டர் வந்தால் யாரை போய் கேட்போம் அவர்தான் அவரை தான் கேட்டார்கள் அதே மாதிரி தான் ஜெயலலிதா வந்தா ஜெயலலிதா கேட்குறோம் கருணாநிதி வந்தா கருணாதி கேட்குறோம் ஜெயலலிதாவை எதிர்க்கிறோம் கருணாநிதி க ஜெயலலிதாவை எதிர்த்து போட்ட வழக்கு தான் பத்து லட்சம் கோடியினுடைய வன்னியர் பொதுச்சொத்து வாரிய வழக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து போட்ட வழக்கு தான் வன்னியர் நலம் வாரியம் அமைக்க வேண்டும் என்று இப்போ நான் போட்ட வழக்கு இப்போ வந்து அவரையும் போட்டேன் இவரையும் போட்டேன் இப்போ கலைஞரவர்கள் வந்து என்ன பண்ணார் தப்பாக பேசினார் என்னை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் வந்து நாங்கள் வந்து ஈரோடில் வந்து ஒரு மாநாடு ஒன் இயர் வேட்டு கவுண்டர் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வந்து நான் பேசாததை எல்லாம் பேசியதாக கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்லுகிறார் இவர் பேசுகின்ற பேச்சை பாருங்கள் இவர் இளைஞராக இருக்கிறார் மெத்தப்படுத்தவராக இருக்கிறார் ஆனால் இவள்னால் தப்பு தப்பாக பேசுகிறான்னு சொல்லிட்டு முரசொழியிலே எழுதினார் சட்டமன்றத்தில் பேசிட்டார் சட்டமன்றத்தில் பேசினவுடன் நான் என்ன சொன்னேன் நான் அப்படி பேசவில்லை பேசவே இல்லை ஆகவே இதை வந்து நீங்கள் உடனடியாக இதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் யாரை யார கலைஞர ஆமாம் கேட்குறேன் நீ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நான் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்று இதற்கான பதிலை நான் பெறுவேன் நீ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று சொன்ன பிறகு மறுநாள் காலையில் சட்டசபை கூடுகின்ற பொழுது எல்லா எம்எல்ஏ வரை கேள்வி கடை கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் இது வந்து இந்த மாமன்றத்துக்கு நான் தவறான தகவலை தந்திருக்கிறேன் இந்த மாமன்றத்திற்கு இந்த தவறான தகவல் எப்படி வந்தது என்று சொன்னால் சுருக்கெடுத்தாளர் காவல்துறையை சார்ந்தவர்கள் பதிமூன்று பேர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பதிமூன்று பேரை நான் பணியிடம் நீக்கம் செய்கிறேன் என்று அவர்களை பணியிட நீக்கம் செய்ததோடு இந்த சிஎன் ராமமூர்த்தி அவர்களிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார் அது வந்து சட்ட சட்டமன்ற குறிப்பிடுப்பில் இருக்குதே முன்னாள் நானே நான் எங்கே எம்ஜிஆர் இருக்க கருப்புக்கொடி காமிச்சி ரோட்டில் போகிற நில் மிஸ்ஸர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி நான் எல்லாத்தையும் கொடுத்த ஆள் நான் நான் வந்து அப்படி வளர்ந்தவன் இப்படிலாம் போராளி நானே ராமதாஸா போராளின்னா எப்படி இருக்கணும் உள்ளே உள்ளே ஜெயிலில் பிடிச்சி போட்ட உடனே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஓடியாடுதா இல்லை வந்து அடிக்கிறாங்க பிடி லி செங்கல்வராயின் போய் பூந்து அடிக்கிறாங்க ஜட்ஜி அடிக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த வேணான்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட் நீதிபதி ராஜினாமா பண்ணிட்டு போன பிறகு கோர்ட்டே முன் வந்து ஒரு கேஸ் எடுக்குது அந்த கேஸ் வந்து ராமதாஸ் வந்து ஏ ஒன்று ஐம்பத்தேழு பேர் ஐம்பத்தேழு பேரும் இவருக்கு என்ன பண்ணுறாரு தனியாக அஃபிடவிட் போடுறாரு போடுறாரு நான் வந்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்குறேன் நிபந்தனையன்ற மன்னிப்பு கோருகிறேன் என்று அஃபிடவிட்டு பிரணாம வாக்குமூலம் கொடுத்துட்டு அவர் மட்டும் வந்துடுறாரு மீதி ஐம்பத்தி ஏழு பேர் மாட்டிக்கிறான் அவன் இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான் அந்த ஐம்பத்தி ஏழு பேருக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்க ஜாமீனும் ரெண்டு நபர் ஜாமீனும் கொடுத்து தான் வெளியே வந்தாங்க அப்போ ராமதாஸ் வந்ததுன்னா அவர் மட்டும் காப்பாற்றின்னு ஓடிடுவ மாதிரி எல்லாத்துலேயுமே மற்றவனை மாட்டை விட்டுட்டு அன்புமணி அதே மாதிரி தான் ஆகவே இவங்கெல்லாம் போறா இவங்களெல்லாம் சமுதாயத்துக்கு தொடர்ந்து முன்னெடுக்கிறவர்களா இல்லை பொதுவில தனியாக சந்திச்சிருக்க தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்புமே திரு ராமதாஸ் அவருடைய எதிர்ப்பு ஆமா இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய பின்னாடி இருந்து இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் தப வாழ்க்கை வாழ்கிறேன் வேள்வியாக இருக்கிறேன் ஆக எனக்கு நான் தான் பலம் இந்த சமுதாயம் வந்து நல்லது செய்யறதுக்காக செய்கிறேன் உண்மையை உறக்க சொல்லுவேன் ஊரறிய சொல்வேன் ஓங்கி சொல்லுவேன் ராமதாஸ் இப்படிப்பட்ட ஆள் என்பதற்கு எல்லோரும் எடுத்தார்கள் முயற்சி எடுத்தவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு போனார்கள் ஒன்றன் பின் ஒருவராக மடிந்து போனார்கள் இப்போ வாழப்பாடியார் இறந்து போயிட்டார் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் வாழப்பாடியார் வன்னியடிகளார் நம்ம இவங்களெல்லாம் நான் சி என் ராமூர்த்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மும்மூர்த்திகள் என்ன எதிர்க்கிறான்னு ராமதாஸ் அப்படியே சொன்னார் ரெண்டாயிரத்தில் அப்போது வந்து நாங்கள் அங்கேருந்து நான் பண்ணோம் என் கூட இருந்து பண்ணலாம் ஒரு ஒருத்தர் ஒரு கூட ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே எல்லாம் ஆண்டு இறந்து போனார்கள் நான் மட்டும் தனித்து இருக்கிறேன் நான் மட்டும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இது தானே இந்த வேலையை தானே செய்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு நல்லது தானே செய்கிறேன் இப்போ வந்து ராம்தாஸ் என்ன பண்ணுவார் எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு நாள் அதாவது வந்து பொய் வந்து ஊர்வலம் வந்து போயிடுச்சு இப்போ உண்மை புறப்படுற நேரம் அதுக்கெல்லாம் வேலை இருக்காது சட்டசபையில் மு சட்ட முன்வடிவாக இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடுக்காக எல்லாம் வளர்மதி அவர்கள் தான் அதை பண்ணாங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தெளிவாக இருக்கிறது இது சட்டத்துறையை நான் வந்து நீதிமன்றத்தை அணுகின்ற பொழுது மிக நுணுக்கமாக அணுகப்பட்ட வழக்கு நிறைய பேர் இதே மாதிரி வழக்கு போட்டார்கள் என்னுடைய வெற்றியை பார்த்து அதில் சேதுராமன் அவர்கள் முக்குளத்தோர் அவர் வந்து வழக்கு போட்டு அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு எஸ் அவர் தப்பாக போட்டு அவருக்கு தெரியல அதுக்கடுத்து தனி அரசு கூட சொன்னார் இவர் வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டார் என் சமுதாய மக்களுக்கு நானும் இதே மாதிரி வழக்கு போட்டு நான் வென்றெடுப்பேன் என்று சொன்னார் அவர் வந்து முயற்சியும் அடைந்தது அடுத்தது முத்தரையர் சங்க தலைவர் ராஜமாணிக்கமும் எல்லாம் என்ன பாராட்ட வரும்போது அவங்களும் அந்த பெரிய டி நகர் நடந்த மிகப்பெரிய கூட்டத்தில் அதெல்லாம் சொன்னாங்க அவரது முடியல அப்புறம் பறையரை சேனான்னு ஒன்றுத்தர் வச்சிருக்கிறாரு அவர் ராமச்சந்திரன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போடணும்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு இப்போ ப்ராசஸில் இருக்குது தனி ஒதுக்கிடு பறையர்களுக்கு மட்டும் வேணும் அருந்தது இருக்க கொடுத்துருக்க மாதிரி எங்களுக்கு வேணும் ஆனால் இந்த மாதிரி எல்லா வழக்குகளும் போடப்பட்டு அது கோர்ட்டில் நிற்கலை என் வழக்கு மட்டும் எப்படி நின்னது அறிவுபூர்வமாக அதை எப்படி வென்றெடுக்க வேண்டுமோ அதற்கான முயற்சிகளையும் அதற்கான ஆவணங்களையும் திரட்டி பல ஆண்டு காலம் திரட்டப்பட்ட ஆவணங்களை தான் கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டே அதை ஏற்றுக்கொண்டு முதல் முதலாக வந்து முகமது இக்பால் என்பவர் தான் அதை போட்டார் ரெண்டாவது வந்து அந்த உரமா பானர்ஜி பேனர்ஜி இருந்தாங்க அவங்க காலத்தில் மூணாவது வந்து கவுல் கொடுத்தாரு இப்போ நாலாவதாக இந்த காலத்தில் நான் வந்து இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் திரும்ப இந்த பதினைஞ்சி சதவீத ஒதுக்கீடு என்பது வழங்க வேண்டும் அதை தான் அவன் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு அரசாணை பிறப்பித்தால் போதும் அந்த அரசாணை தான் இது இது வந்து மந்திரி சபை கூடி முடிவெடுக்க வேண்டியதில்லை இது அரசினுடைய கொள்கை முடிவிலே வரவில்லை ஆகவே இதை வந்து உடனடியாக செய்யலாம் ஒரு ரூபாய் செலவில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய பாராட்டு கூட்டத்தில் நான் பேசினேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ஜியோ இன்னும் வரல அதுதான் ஜீவம் வரலையே இப்பவும் வரல இதுவும் வராது எப்போ வரப்போகுது வராதுங்க முடிஞ்சு போச்சு தேர்தல் நேரத்து இது இருக்குது இல்லையா தேர்தல் நேர திருவிழா இது அதாவது என்ன சொல்கிறது இது வந்து ஏமாற்றுவதற்கு நம்ப வைத்து கழுத்தை ஏற்பதற்கு சமந்தான் இந்த சமுதாய மக்களை நான் வாங்கிவிட்டேன் என்று வாங்காமலே வாங்கிவிட்டதாக வாங்கியது போல் நடிக்கின்ற நயவஞ்சகர் இவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறோம் என்ன பதில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நனிநபர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்